என்ன குழந்தைகளா, கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? இன்னைக்கு ஒரு கதை கேட்கலாமா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சலவை தொழிலாளி கழுதையோட வாழ்ந்து வந்தான். அந்த கழுதை எதுக்காக அப்படின்னா, அவன் கொண்டு போகிற துணிகளை எல்லாம், அழுக்கு துணிகளை எல்லாம் அது வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே ஆற்றுக்குள்ள போய் அங்கே துவச்சிட்டு திருப்பி காய வச்சு திருப்பி அந்த பொதி மூட்டைகளை சுமந்து கொண்டு வீட்டுக்கு வரும். இந்த கழுதைக்கு இதுதான் வேலை. பார்த்து 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 இந்த கழுதையை வளர்த்துட்டு இருந்தவன் ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு சாப்பாடு கூட போட முடியாத ஒரு நிலைமை அவனுக்கு வந்துருச்சு. இந்த கழுதை பார்த்தோன்னா அப்படியே மெலிந்து நூலாகி விட்டது. என்ன பண்ணுறதுன்னு இந்த சலவை தொழிலாளிக்கு தெரியல. அப்போ என்னாச்சு, ஒரு நாள் காட்டு பக்கமாக இந்த சலவை தொழிலாளி போய்கிட்டு இருக்காங்க. போகிறப்ப அங்கே ஒரு புலி வந்து இறந்து கிடந்திருக்கு. அப்போ இவனுக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. சரி, இந்த புலி தோலை வந்து நம்ம எடுத்துட்டு போய் இந்த கழுதைக்கு மேலே போற்றி விட்டுறலாம். போற்றி விட்டுட்டான், இதை வந்து நெல் வயல்களில் இல்லை அங்கங்கே மேய விட்டுட்டோம் அப்படின்னா மக்கள் எல்லாரும் புலி வருது, புலி வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு யாரும் இதுக்கு பக்கத்தில் வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறான், இந்த இறந்த புலியோட தோலை எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான். வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுறான். வந்துட்டு நல்லா கழுவி எல்லாம் பண்ணிவிட்டு இந்த கழுதையோட மேலே போற்றி விட்டுறான். போற்றி விட்டு இரவு நேரங்களில் என்ன பண்ணியிருக்கான், இந்த கழுதையை வந்து வயல்வெளிகளில் மேய விட்டுருக்கான். வயல்வெளிகளில் மேயவும் இந்த கழுதை கொஞ்ச நாள்லே அப்படியே கொழு கொழு மொழு மொழு அப்படின்ற கழுதையாக வந்துருச்சு. நல்ல பொதி மூட்டைகளையும் நல்லா சுமக்கக்கூடிய வலிமை பெற்று அது வந்து வந்திருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இது ஆண் கழுதை, ஏன்னா பொதிகளை சுமக்கக்கூடியது ஆண் கழுதை. அப்போ வந்து என்ன அது அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் இப்படி மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது நைட்டு ஒரு பெண் கழுதை கத்த ஆரம்பிச்சிருக்கு. கழுதை கத்துது, பெண் கழுதை. இதை பார்த்து இந்த ஆண் கழுதை என்ன பண்ணியிருக்கு, ஹாஹா நம்ம இனம் எங்கேயோ கத்துதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதை இது அந்த கழுதை கத்தவும் இந்த கழுதையும் கால் 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 கால்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இவ்வளோ நாள் பயந்துக்கிட்டு இருந்த மக்கள், ஆஹா இது வந்து கழுதை நம்மளை ஏமாற்றி விட்டதே, இவ்வளவு நாளாக நம்மளை இந்த கழுதை தான் ஏமாற்றிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நைய புடைத்து விட்டார்கள். அந்த அடி வாங்கிட்டு அந்த கழுதை வந்து தலை தெறிக்க ஓடி வந்திருக்கு. அந்த புலித்தோலெல்லாம் வந்து என்ன செஞ்சிருச்சு, விழுந்துருச்சு. வந்து எஜமான்ட்ட வந்துருச்சு. வந்துட்டு அப்படியே எஜமானும் பார்க்குறான், அடடா நம்ம கழுதை வந்து இந்த மாதிரி அடி வாங்கிட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஒரு பாடம், அதாவது இந்த மாதிரி யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதாவது இது பழமொழி சொல்லுவாங்க, புலித்தோல் போர்த்திய கழுதை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது மனிதர்களில் வந்து பல விதம் இருக்குது. உள்ளே ஒரு மாதிரி இருப்பாங்க, வெளியில் ஒரு மாதிரி இருப்பாங்க, வேஷம் போடுகிற மாதிரி மனிதர்கள். இல்லை அவங்க வந்து உள்ளே வந்து கெட்டவங்களாக இருக்காங்க, வெளியில் வந்து இருக்கிறப்ப கொஞ்சம் நல்லவங்களாக தெரிவாங்க. இந்த மாதிரி நிறைய மனிதர்கள் வந்து உலகத்தில் இருக்கிறாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி புலித்தோல் போர்த்திய கழுதை மாதிரி இருக்கிற மனிதர்கள்ட்ட நம்ம வந்து எப்பயும் கவனமாக இருக்க வேண்டும். நாளைக்கு இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். லிங்குரியா டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.